இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு சில காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகரமான இருக்கும். நிறைய முயற்சிகள், நல்ல பலன்கள் இருக்கும். அப்பப்ப மருத்துவ செலவுகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும்னு விடாமுயற்சி பண்ணுவீங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் விற்பனை பண்ணிட்டு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் ஆர்டர் வருது சார். நல்லா பார்க்க முடியல, வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எதிர்பார்த்த வாழ்க்கை வேலையாட்கள் கிடைக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்கள் அப்பப்போ யதார்த்த பயங்கள், என்ன பண்ணுறதில்ல என்ன பண்ணுறதில்ல, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவான். பயப்படாதீங்க, பயப்படாமல் அந்த காரியத்தை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றியா. தெய்வானுகிரகம் குறையில்லாத எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்கும். சில நேரம் இன்றைக்கி நடக்கிற நாளைக்கு நிச்சயமாக நடக்க போகிறது அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே தேவைங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், எதையுமே வெற்றியாகும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயத்தெல்லாம் சிந்திப்பீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண நினச்சிப்பீங்க, நிச்சயம் அதுக்கு கைகூடும். கோயில் கட்டின்னு இருக்கிறவா, வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் திருப்பி தொடரும்போது நல்ல பலன்கள் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னங்கிற யோசனைகள் இருக்கும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எது நடந்ததோ அது நன்மைக்கு, எது நடக்கிறதோ அது நன்மைக்கு, எது நடக்க போகிறதோ அது அதை விட நன்மைக்குன்னு யோசிச்சு போயிட்டு இருப்பேன். முந்தையெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக சிந்தனை பண்ணுவேன், இப்போ அப்படி கிடையாது. பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள. பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக வச்சுருக்கோம், கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டானது மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பர்கள், நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பல காரியத்தை சந்திச்சுப்போம். நண்பர்கள் மூலமாக காசு பண்ணமெல்லாம் அப்புறம் நண்பர்கள் தாங்க மெயின். எப்படியெல்லாம் நமக்காக செய்கிறா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க. என்றைக்குமே தற்பெருமை கூடாதுன்னு சொல்லுவாள். இனிமேல் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறத தவிர்த்துக்கணும். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. மற்றவாளாக அந்த சமயத்தில் பெருமையாக பேசி பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்றைக்கி பல்லு சம்மந்தமாக, கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவாளுக்கு மருத்துவங்கள் பார்த்து, வீடு தடங்களானவா திருப்பி வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் சிம்மராசி என்பர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அப்பப்போ பயம், என்ன பண்ணுறது, இது நிரந்தரமாக நிரந்தரம் இல்லையா, வேலை வாய்ப்பை பற்றியும் தொழிலை பற்றியும் சில யதார்த்த பயங்கள் இருக்கும். ஏன் ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் கூட அப்பப்போ வந்துட்டு இருக்கும். வயசானவளை கூட மாட இருந்து கவனித்துக்கொள்ளணும். நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், மற்றவா இன்னொன்று நினைக்கும் போது இந்த எண்ணங்கள் சிங்க் ஆகாமல் இருக்கும். அதனால் சில சண்டைகள் அப்பப்போ வரும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். புதிய பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவேன், மகிழ்ச்சி அடைவேன். அப்பப்போ திருஷ்டி மட்டும் நிறைய வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய கன்னிராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப வேக வேகமாக செயல்படும். பல பேர் பல பாசிட்டிவான விஷயம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன், இருந்தாலும் மனதார பயம் இருக்கும். இதையும் ஜெயிச்சிடும், இதையும் ஜெயிச்சிடும், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். நண்பர்களுக்கு ஏதேனும் உதவிகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க. பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் துளாராசி என்பர்களே, பணவரவுகள் உண்டு. சுவாதி சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவாது சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க, புதிய விஷயங்கள் கையெழுத்து போடுறது கவனம் என்பது தேவை. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்றிருந்த கிடைக்காதுன்னு நினச்சிருந்த காரியம் கிடைச்சிடும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், எடுத்த முடிவுகளை சரியாக சிந்தித்து செயல்படுவேல் நல்ல பலன்கள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா என்னப்பா அது உடம்புக்கே சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கவலைப்பட்டு, கவலை இன்னும் உடல் உபாதையில் போயிருக்கும். கவலை விட்டுருங்க, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு சிந்திங்க. ரொம்ப நாளாக இந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிரப்பிங்க. பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். மனசில் அந்த குழப்பங்கள்லாம் தெளிவு கொண்டு வந்துடும். மேலே படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தனுர் ராசி அன்பர்கள்,
இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வாளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். இந்த வயசா எடுத்து ஏதாவது என்ன வேலைக்கு சேர்த்துப்பாளான்னு கவலைப்பட்டவாளு கவலையே வேண்டாங்க, காரியம் நடக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரும். வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, குழப்பம் இருந்ததுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைய தினத்தில் ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகராசி என்பர்களே, அப்பப்போ சில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாகும், நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளேங்கிற ஒரு யோசனை இருக்கும், மாறிடும். வயதான வாழ கூட மாட இருந்து கணிச்சுக்கு தெய்வ நம்பிக்கை கூடி வரும். எங்கேயாவது வெளியூர் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தமும் இருக்கும். பூஜை புனஸ்காரங்களை எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் வருது, ஃபோனில் வருது, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு இன்னும் நிறையா அதை பற்றி படிப்பீங்க, புஸ்தகம் படிக்கிறவாளுக்கு ரொம்ப ஆர்வமாக படிப்பீங்க. இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டாச்சு, நீ அடுத்தது என்ன அப்படிங்கிற கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் நிறையா இருக்கும். முந்தி எல்லா விஷயத்தையும் ஏமாறுவே இல்லை, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப தெல்ல தெளிவாக சிந்திக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய கும்பராசி அன்பர். தெளிவான சிந்தனை, ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது இது இப்படி தான் அப்படி தாங்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும். இது நடக்கும், இது நடக்காது, உங்கள் மனசில் பட்டது அப்படியே நடக்குங்க. ஒருத்தர் ரொம்ப பாராட்டி பேசுகிறார், ஆனால் மனசுக்குள்ள இப்படி நினச்சிருப்போம், உங்களுக்கு வெளியிலே தெரிஞ்சது. இது ஒரு சில நேரம் நல்லது, ஒரு சில நேரம் பார்த்துட்டேன்னா என்னடாது இப்படி எல்லாமே தெரிஞ்சிடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேலைவாய்ப்பு கூடி வரும், வேலையிலேருந்து தொழில், தொழிலேருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயத்தில் மற்றவா சொல்கிறது அதில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா திருப்பி ரீக்ளாரிட்டி பண்ணுறதுக்கு திருப்பி அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். சட்ட ஆலோசகராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, லாபங்கள் குறைந்து குவியக்கூடிய நல்லன, பண வரவுகள் ஏற்படும். எப்படிடா இப்படி யோசிக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கே சந்தோஷப்படுது. நேரம், காலம், தெய்வ அனுகிரகம், இது மூணு இருந்துட்டால் போதும் எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள், புதிய வரவுகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர், வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். புதிய வியாபாரம் கை கொடுக்குங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அன்று நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.